ஏய் ஃபெல்லாஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிளட் பான் அந்த ஃபஸ்ட் பாஸை டிஃபீட் பண்ணியிருந்தோம். இந்த கேம் பிளேயில் நம்ம ஃபோர்ட்நைட் ஆடலாம் சோலோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏசியா சர்வர் மாற்றோம். செட்டிங்ஸ் தென் இருக்கு, சரி அதான் ஏசியா மாற்றியாச்சு. ஓகே அப்ளை. ஓகே, ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோலோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக 1 வீக் பிஃபோர் போட்டிருந்தோம் நினைக்கிறேன். ஃபோர்ட்நைட் கேம் ப்ளே சோலோ ஆன மாதிரி இப்போ நம்ம செகண்ட் டைம், தென் மறுபடியும் நம்ம சோலோ ஆடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் செகண்டா தேர்டா வந்தோம், இந்த தடவை பார்க்கலாம். ஓகே, மேட்ச் மேக்கிங் ஆகுது. ஓகே, உள்ள போயாச்சு. இந்த தடவை கொஞ்சம் கவர்லாம் செட் பண்ணி நம்ம கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆட பார்க்கலாம். இருக்கிற எல்லா கேம் கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்துட்டானுங்க ஃபோர்ட்நைட்டுக்குள்ள. ஓகே, எங்கே இறங்கலாம்? ரீட்டைல் ரோல் இறங்குவோம். ஓகே, இதில் கொஞ்சம் நான் அந்த வடக்கன்ஸ்லாம் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். மேபி நான் ஏசா சர்வர் போட்டுக்கனால, பட் ஜாப்பனீஸ் சைனீஸ் தான் வரானுங்க. லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் மொழி தெரியாதுன்றலாம் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஆளுங்க வரானுங்க, கொஞ்சம் டிரைவர் வரானுங்க. ஓ ஓ, காசி லாபி இங்கே தான் இருக்கும் போல் இருக்கா? ஒன்று அங்கிட்ட ஒருத்தன் போயிட்டான். அங்கே அங்கிட்ட இறங்க, நம்ம அங்கிட்ட இறங்க. பப்ஜி மாதிரிலாம் நம்ம இதெல்லாம் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த வெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்தோன்னே கெமிக்கல் அப்புறமா தான் இருக்குது. அதுமே அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நம்மளும் போய் பார்த்துக்கலாம் கண் எடுத்துட்டு. ஓகே, என் லைஃபே தாம வந்திருக்கான் போலுக்க. ஈஸி அடி வாங்கிட்டான் நம்மகிட்ட. இன்னொரு சவுண்டு கேட்குது. ஷிட், நான் சொல்றேன், எலிமினேட்டட் பை 1, 2, 3 அந்த மாதிரி தான் பேர் வச்சுட்டு வருவாங்க. ராக்கெட்லாம் தரலாம் வந்துருக்கான். நமக்கு அந்த என்ன சொல்கிறார் பேர், இந்த வருமே ஓகே. இந்த கேம் பிளேல மறந்துருச்சு, நெக்ஸ்ட் கேம் பிளே பார்க்கலாம். ப்ளே பண்ணலாம். மேட்ச் மேக்கிங் ஆகுது. இந்த தடவை கொஞ்சம் மைக் சவுண்ட் நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அவ்வளோ இருந்துட்டேன். கொஞ்சம் மைக்ரோஃபோன்ஸ் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள செட்டிங்ஸில்.
ஆமாம், மிடில் ஈஸ்டில் விளாண்டப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி இதில் பாட்ஸ்லாம் வருமா என்னன்னு தெரில, இருக்கலாம். ஐ திங்க் இந்த வரையும் 4 வருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த தடவை கொஞ்சம் தள்ளி போகிறோம். அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரியலையா. இப்போ 4 வரானுங்களா என்ன? ஓ, முன்னாடி போயிட்டான் அவன். ஓகே, வேணா இறங்கு, உனக்கு இது பண்ணலாம். ஓம் நல்லா இருக்குல்ல, தண்ணி இருக்கும். புல்லட்ஸ் இல்லை, ஓட்டத்தை படுத்துற வேண்டியதான். ஓகேலாம்மா, நல்ல டேமேஜ் கொடுத்துருந்தேன், பட் புல்லட் இருந்தால் கில் பண்ணிருக்கலாம். ஓகே, நாட் பேட். ஒரு ரெடி ஆகி தான் செத்துருப்பேன் நான். நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னா, எப்போ தான் நிற்பேன்ட்டு. இன்னொருத்தனை கில் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் போது. பட் ஸ்டில் ஐ நீட் பேண்டேஜ், இல்லைன்னா அடிச்சிருவானுங்க. சொல்லி வாயமெல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, ஜோனுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் பாடத்திரி ஜெகன்ஸும் ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்ட்ராங் ஏஆர்க்கு புல்லட் கிடச்சா நல்லாயிருக்குமே. ஷார்ட்கன் வச்சு பேத்த முடியாது. Thank you.
ஓகே, கொஞ்சம் நல்ல தண்ணா இருக்குது, இது ஈஸியாக. டாக்டிக்கல் ஷாட் கன், ஒரே ஷாட்டில் செத்துட்டாங்க. ஜோனுக்கு ஓட வேண்டிய நேரம், புல்லட் கிடச்சிருச்சு, பட் 30 புல்லட் தான் இருக்குது. ஓடணும் ஓடணும். இந்த காரை ட்ரை பண்ணலாமா இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கா சொன்ன. பப்ஜியை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கவர் இருக்குன்னா பப்ஜியில் கால் ஆஃப் டியூட்டிலாம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியிருக்கோம், பட் இதில் நம்ம கிரியேட் பண்ணிடலாம் கவரை. சப்மிஷன் பண்ணா இதானது நேடு. ஓப்பனில் வர்றோம். ஓம்கிட்ட ஆர்ட் அமைக்கிறோம். ஓகே, அவனா சுற்றி சுட்டான்னா ஓம்கி ஆர்ட் அமைக்கிறோம். சுற்றி சுட்டான் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சுட்டான், எப்பப்போ ரோல் ஆகுது. ஜோன் அந்த பக்கம் அங்கிட்டே போடணும். அப்போ இன்னும் 37 பீப்புள் இருக்கானுங்க. இல்லை நான் ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னது இதையும் எடுத்துக்கலாம், ஏன்னா இதை வச்சா நம்ம வேற லெவல் இந்த கண்ணு. அதை வச்சு எப்படி இதில் சொல்லணும்னே தெரியல. ஆனால் கும்பிட்டு எத்தனை பேர் ரெண்டே ஷாட் தான் முடிஞ்சிச்சு, ரெண்டு ஷாட் கூட ஒரு ஷாட் தான். மறுபடி ஜோனுக்கு ஓடுவோம். கிட் போட்டுக்கும் இருக்கும். எங்கெங்கே இருக்கானுங்க தெரில.
இருக்கீங்களாடா? என்ன ரொம்ப டல்லாக போகுது, எவனுமே காணும். வந்தால் மொத்தமாக வந்து அடித்து அனுப்பிடுறானுங்களா? அப்படிக்கலாம் வரவே மாட்டேங்கானுங்க. கோழி சத்தம்லாம் கேட்குது. அவனுமே காணோம். அந்த ட்ராப் விழுந்துருக்கு, அந்த சைடு போகலாம். ஆள் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேபி படத்தில் அடிக்கலாம், நடந்து சொல்லலாம். சண்டை நடந்திருக்குங்க, எவனோ ஒருத்தன் அடி பொறிச்சிருக்கான். ஒரு சரியா அடிச்சிருக்கான் எல்லாரையுமே, பட் எங்க இருக்கான்னு தெரியல. ஓகே, சவுண்டு கேட்குது. நின்றுச்சு, மறுபடியும் காணும். லெஃப்ட் சைடில் தான் கேட்குது, உள்ள இருக்கானுங்க பொழுக்கா. என்னதுனே தெரியல, தனித்தனித்தான் போகுது. வரட்டுக்கிட்டே போய் சண்டை போகிறானுங்க. நான் எங்க இருக்குன்னே தெரியல. திங்க மாலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, செத்துறானா? இதே மாதிரி இன்னொரு கன் கிடைச்சா நல்லா இருக்கும்.
Okay, not bad. அத்தனை பேர் இருக்காங்க. ஆறு பேரா? எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. ஆறு பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கானுங்க? ஷிட் 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 நாட் பேட். கேம்ப் அடிச்சுட்டு நான் நம்மளே எத்தனை பண்ணோம். நம்ம எல்லாம் கவர் கட்டி நம்ம காடத்தரலாம், அதனால தான் அடிக்கிறானுங்க. ஓகே, ரெண்டு கேம் பிளே விளாண்டோம். ஃபஸ்ட்டு கேம் பிளே கேவலமாக இருந்தாலும் செகண்ட் கேம் பிளே பரவாயில்லாமல் ஒரு டாப் டென்னுக்குலாம் வந்தோம். ஏசா சர்வரில் இது ஃபிசிக்ஸ் ஸ்கில்ஸோட அதுவே அதிகம் என்னை பொறுத்த மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.